ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து அக்காவும் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. ஆனால் அக்கா வந்து எப்போதும் நல்லா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காள். அப்போ வந்து பேசவே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்துச்சு, அமைதியாக ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரியே இப்படி அக்கா இருக்குது, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு வந்து இது மாதிரி வந்து இல்லை, நான் வந்து சோகமாக இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லையக்கா, நீ வந்து எப்போதும் இருக்கிற மாதிரி இல்லையே, ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கிறியே, என்ன விஷயம்க்கா அப்படின்னு ஒன்று. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோகம்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. இல்லை சோகமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஒன்று. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ ஏன் வந்தோடனே இப்படி பண்ணுற, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படி அப்படின்னுச்சு. எங்கள் அம்மாவும் எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க, என்னடி காலையில் வந்ததுலேருந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, அமைதியாகவே இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அம்மாகிட்ட கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம் என்னென்னா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அடி, காலையில் வந்ததுலேருந்து நீயும் பார்த்துட்டு தானே இருக்கிற, அப்படியே அமைதியாகவே தான் இருக்கிறா, எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா. சரி பார்ப்போம், ஒன்று ரெண்டு நாள் இருந்தால் அவளாகவே வந்து சொல்லிவிடுவா, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் ஒரு 10 நாள் லீவில் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து ஊருக்கே நீ வரல, வந்தாலும் காலையில் வந்துட்டு மறுநாள் காலையிலலாம் போயிடுற, ஒரு நாள் தான் தங்குறேன், ஒரு வாரம் 10 நாள் இருக்கிற மாதிரி லீவு கேட்டுட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கெல்லாம் போகணும், முக்கியமான வேண்டுதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா என்னோடய கல்யாணத்துக்காக தான் வந்து நிறைய மாப்பிள்ளையெல்லாம் வருது, ஆனால் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால, சரி வேண்டுதல்லாம் வந்து கொஞ்சம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா திடீர்னு வந்து சொல்லாமல் இல்லாமல் வந்துருந்துச்சு, ஆனால் எதுவுமே சொல்லலை. அது அம்மாவும் எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க, ஏம்மா என்ன விஷயம், எதாக இருந்தாலும் வந்து சொல்லுமா அப்படின்னாங்க. ஆனால் அம்மா எவ்வளோ கேட்டாலும் அக்கா எதுவுமே சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்து மறுநாள் எல்லோரும் அப்பா எல்லாருமே காரில் வந்து வாடகை கார் புக் பண்ணி எல்லாம் கோயிலுக்கு போனோம். அது 2 நாள் வந்து சொந்த ஊரில் போயிட்டு வேண்டுதல் திருவிழா நடக்கிறதுனால சொந்த ஊர்லேருந்து போயிட்டு நம்ம வந்து திருவிழாலாம் இது பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுருக்கதெல்லாம் நிறைவேற்றிட்டு அங்கே எல்லாம் பண்ணிட்டு வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அக்கா அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் அக்கா வந்து சோகமாக தான் இருந்துச்சு, எதுவுமே சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவும் கேட்கல, அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு 2 நாள் வந்து எங்கள் பாட்டி வீடு மாமா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஊருக்கு போனாலே நம்ம கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு சொந்தக்காரங்களை பார்க்குறப்ப அந்த கதை இந்த கதை எல்லா விஷயமும் பேசுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து நம்ம பேசிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சந்தோஷமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து கோயிலில் வந்து யார்ட்டையுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துச்சு. அப்போ நான் தான் கேட்டேன், என்ன தான் விஷயம், நீ சொல்கிறியா இல்லை மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கவா அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் நீ அவருக்கெல்லாம் ஒன்றும் கேட்டுறாதடியே, அவருக்கெல்லாம் எந்த விஷயமும் தெரியாது, நான் எப்போதும் போல தான் வர்ற மாதிரி தான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு லீவுக்கு வந்தேன், ஒரு மாதம் லீவ் இருந்துட்டு போகன்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது, உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு லலிதா இருக்காள்ல காலேஜ் படித்தாள்ல என்னோடய, அவளுக்கு வந்து கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருந்தேன், நீ 30,000 பணம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டால், நான் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே தந்துடுறேன் உனக்கு, நகை அடை வச்சுட்டு வேறு நகை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி தரேங்கிறாரு, நான் கூட அடை வச்சுட்டு உனக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாடி. அதனால் நானும் சரி நம்ம ஃப்ரெண்டாச்சு இவ்வளோது கெஞ்சி கேட்குறா, ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் அடித்தா பண்ணா செஞ்சான்னு சொல்லிவிட்டு உங்கள் மாமாவுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி வந்து வட்டி கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட நான் வந்து 30,000 பணம் வாங்கி கொடுத்துட்டேன், மறு மாதம் வந்து 10 நாளில் தரேன்னு சொன்னவன் நான் வட்டிக்கு தாண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வட்டி கொடுத்துட்றேன்டி அப்படின்னு சொன்னான். 1 மாதம் தாண்டி வட்டி கொடுத்தா, அதுக்கப்புறம் வட்டியும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நானும் அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துட்டேன், அவள் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு தரம் தராங்க தர தர இப்படியே தான் சொல்கிறாங்களே தவிர எதுவுமே வந்து ஒரு இதாக பேச மாட்டேங்கிறாங்கடி அப்படின்னோடனே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சமயத்தில் வந்து என்னாலாம் கொடுக்க முடியல, குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டா. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் டெய்லி, இதனால எனக்கு ஒரு 4-5 மாதமாகவே வந்து ரொம்ப மனக்கவலையில் தான் இருக்கிறேன், பிள்ளைங்களை கூட கவனிக்க முடியலடி தேவையில்லாமல். அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்கிறது, இது வெளியில் சொல்ல முடியலடி. அம்மாக்கிட்டலாம் சொன்னால் அம்மா கண்டிப்பாக பேசுவேன், ஏன் இந்த தேவையில்லாத வேலை பார்க்குற, அப்பாவுக்குலாம் தெரிஞ்சால் என் வீட்டுக்காரருக்கே ஃபோன் பண்ணி சொல்லி விட்ருவார் அப்பா.